தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். சதா சகாய மாதாவை நோக்கி ஜெபம். சதா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித கன்னிமரியாவின் புனித அமல உற்பவம் போற்றப்படுவதாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருளறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருளறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். உமது பிறப்பில் மாசில்லாதவளாயிருக்கிற கன்னிமரியே, உமது திருமகனின் தந்தையிடம் எங்களுக்காக மன்றாடும். இறைவா, அமல அன்னையின் பிறப்பிலே உம்முடைய திருமகனுக்கு தகுதியான இல்லிடம் ஒன்றை தயாரித்தீரே. எங்கள் ஆண்டவருடைய இறப்பை முன்னிட்டு அவர் திருத்தாயாரை சகல பாவ அசுத்தங்களிலும் நின்று காத்த உம்மிடத்தில் வந்து சேர உமது இரக்கத்தை பொழிந்தருள வேண்டுமென்று
எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். சகாய மாதாவுக்கு நவநாள் ஜெபம். சதா சகாய மாதாவே, உம்மிடத்தில் சரணடைந்து நம்பிக்கையுடன் உமது பாதம் பற்றியிருக்கும் பெரும் பாவியான என்னை உற்று நோக்கி எருளும். இரக்கத்தின் மாதாவே, என் பேரில் இரக்கமாயிரும். பாவிகளின் அடைக்கலமும் நம்பிக்கையும் என எல்லோராலும் அழைக்கப்படுகின்ற நீரே என் அடைக்கலமும் நம்பிக்கையுமாயிரும். இயேசுநாதரின் அன்புக்காக எனக்கு சகாயம் புரிந்தருளும். சதா காலமும் உமது பிள்ளையாக பாராட்டி உமக்கு கையளிக்கும் இந்த பெரும் பாவியாகிய என்னிடம் உமது கரங்களை நீட்டியருளும். உம்மிலே நம்பிக்கை வைப்பதுதான் நித்திய ஈடேற்றத்தின் பிணை என்று நான் எண்ணுகிறேன். நான் உம்மில் வைக்கும் இந்த நம்பிக்கையை இறைவன் நமது இரக்கத்தால் எனக்கு தந்ததற்காக நான் அவரை வாழ்த்தி வணங்குகிறேன். உம்மிடம் சரண் அடையாததினால் இவ்வளவு காலமும் நான் பல முறைகளில் பெரும் பாவ சோதனைகளில் விழுந்திருக்கின்றேன். ஆனால் உமது உதவியினால் நான் வெற்றி அடைவேன் என்று எனக்கு தெரியும். என்னை உமக்கு நான் கையளித்தால் நீர் எனக்கு உதவி செய்வீர் என்றும் எனக்கு தெரியும். ஆனால் விழப்போகும் தருவாயில் உமது உதவியை கேளாமல் விட்டுவிடுவேனோ என்றும் அதனால் எனது ஆன்மாவை இழந்து போக நேருமோ என்றும் அஞ்சுகிறேன். ஆகையால் இந்த அருட்கொடையை நீர் எனக்கு பெற்றுத் தரும்படி உம்மை வேண்டி எனக்கு தெரிந்த முறையிலும் என்னால் இயன்ற அளவில் உம்மை கெஞ்சி மன்றாடுகிறேன். அதாவது நரகம் என்னுடன் போர் புரியும் பொழுது உம்மிடம் நான் சரண் புகவும், ஓ மரியாயே எனக்கு உதவி செய்யும் சதா சகாய மாதாவே, எனது ஆன்மாவை நான் இழந்து போக விட்டு விடாதேயும் என்று உம்மை நோக்கி சொல்லவும் கிருபை செய்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரிய ஜபத்தை 9 முறை இப்பொழுது சொல்லவும். அருள் நிறைந்த மரியே, வாழ்க! ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருளறைந்த மரியே, வாழ்க! ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருளறைந்த மரியே, வாழ்க! ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருளறைந்த மரியே, வாழ்க! ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருளறைந்த மரியே, வாழ்க! ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய
இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருளிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருளிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருளிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருளறிந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியாயே, துயருவோருக்கு உமது உதவியை தந்தருளும். மனத்திடன் இல்லாதவர்களுக்கு உறுதுணையாயிருந்து உதவி புரிந்தருளும். அழுகிறவர்களை மகிழச் செய்தருளும். அனைத்து மக்களுக்காகவும் மன்றாடியருளும். குருக்கள் ஆயர்களுக்காக பரிந்து பேசியருளும். கடவுளுக்கு தங்களை அர்ப்பணம் செய்த துறவரத்தாருக்காக பரிந்துரைத்தருளும். உமது சதா சகாயத்தை வேண்டுவோர் உமது உதவியை உணரச் செய்தருளும். ஓ அன்னையே, நீர் எங்களுக்கு அடைக்கலமாயிருக்கின்றீர். குறைகளிலும் துன்பங்களிலும் உதவியாக இருக்கிறீர். மன்றாடுவோமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது அன்னையாகிய மரியாவை எப்பொழுதும் உதவி செய்ய தயாராயிருக்கும் தாயாக எங்களுக்கு தந்தருள விருப்பமானீரே. அவருடைய அற்புதமான சாயலை வணங்கி அவரது அன்னைக்குரிய உதவியை மிகவும் ஆவலுடன் வேண்டி நிற்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை எக்காலமும் அனுபவிக்க தகுதி உள்ளவர்களாயிருக்க அருள் புரியும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறோம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, ஆமேன். திருத்தந்தையின் கருத்துக்களுக்காக, அவருடைய கருத்துக்கள் நிறைவேறும்படியாக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருளிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன்.
சதா சகாய மாதாவுக்கு புகழ் மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கனிவுடன் கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா, எங்களை தயவண்ணி மீட்டருளும் இறைவா, உலகத்தை மீட்ட திருமகனாகிய இறைவா, எங்களை தயவண்ணி மீட்டருளும் இறைவா, தூய ஆவியாராகிய இறைவா, எங்களை தயவண்ணி மீட்டருளும் இறைவா, தூய்மை மிகு மூவொரு இறைவா, எங்களை தயவண்ணி மீட்டருளும் இறைவா, உற்சாக நம்பிக்கை ஊட்டும் உயர்திரு பெயர் கொண்ட இடைவிடா சகாய மாதாவே, எனக்கு சகாயமாக வாரும் சகாய மாதாவே. ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, எனக்கு சகாயமாக வாரும் சகாய மாதாவே. நான் சோதனையில் அகப்பட்டு தத்தளிக்கும் ஆபத்தான வேளையில் நான் அதனை வெற்றி கொள்ளும்படி எனக்கு சகாயமாக வாரும் சகாய மாதாவே. எங்களுடைய முழு மனதுடன் இயேசுவை நேசிப்பதற்கு எனக்கு சகாயமாக வாரும் சகாய மாதாவே. நான் யாதொரு பாவத்தில் விழும் நிர்பாக்கியத்திற்கு உள்ளாவேனாகில் அதினின்று தப்பி சீக்கிரம் எழுந்திருக்கும்படி எனக்கு சகாயமாக வாரும் சகாய மாதாவே. பசாசின் ஊழியத்தில் ஈடுபடும்படியான சாகாத தலையில் நான் சிக்கிக் கொள்வேனாகில் அத்தலையை தகர்த்தெறியும்படி எனக்கு சகாயமாக வாரும் சகாய மாதாவே. தீவிர பக்தி உருக்கமில்லாமல் வெதுவெதுப்பான சீவியம் சீவிப்பேனாகில் நான் சீக்கிரம் ஞான உஷ்ணம் கொள்ளும்படி எனக்கு சகாயமாக வாரும் சகாய மாதாவே. நான் அடிக்கடி தேவத்திரவி அனுமானத்தை பெறுவதிலும் கிறிஸ்தவ பக்திக்குரிய கடமைகளை பக்தியாய் செய்வதிலும் எனக்கு சகாயமாக வாரும் சகாய மாதாவே. வியாதியின் வருத்தத்தால் தளர்ந்த என் இருதயம் பலவீனமாயிருக்கும்போது எனக்கு சகாயமாக வாரும் சகாய மாதாவே. என் சீவியத்தில் வரும் துன்ப சோதனைகளிலும் எனக்கு சகாயமாக வாரும் சகாய மாதாவே. என்னுடைய சுவாவ துர்செய்கைகளோடு நான் போராடும் வேலைகளிலும் நன்னெறியில் கடைசி வரைக்கும் நிலை நிற்கும்படி நான் செய்யும் முயற்சிகளிலும் எனக்கு சகாயமாக வாரும் சகாய மாதாவே. என்னை பாவத்தில் வீழ்த்த பசாசுகள் செய்கின்ற துஷ்டத்தனத்தினாலும் தந்திரத்தினாலும் என் பலம் கரைந்து போகும்போது எனக்கு சகாயமாக வாரும் சகாய மாதாவே. இவ்வுலகில் உள்ளதெல்லாம் என்னை கைவிட நான் கடைசி மூச்சை வாங்கி என் ஆத்மம் என் சரீரத்தை விட்டு பிரிய போராடும்போது எனக்கு சகாயமாக வாரும் சகாய மாதாவே. உம்மை நான் எப்பொழுதும் நேசித்து பூஜித்து சேவித்து பிரார்த்திக்கும்படி எனக்கு சகாயமாக வாரும் சகாய மாதாவே. ஓ என் தேவ தாயாரே, என் கடைசி நாள் பரியந்தம், என் கடைசி மூச்சு பரியந்தம் போது எனக்கு சகாயமாக வாரும் சகாய மாதாவே. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. சர்வ வல்லமையும் தயால சமுத்திரமுமாகிய சர்வேஸ்வரா சுவாமி, மனுக்குலத்திற்கு துணை புரியும் வண்ணம் ஆசீர்வதிக்கப்பட்ட கன்னிமரியாவை உமது ஏக குமாரனுக்கு மாதாவாக்க திருவுளமானீரே. இவருடைய வேண்டுதலால்
அடியோர்கள் பாவ கொள்ளை நோயை தீர்த்து பரிசுத்தமான இருதயத்தோடு உம்மை சேவிக்கும் வரத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாதர் வழியாக எங்களுக்கு கட்டளையிட்டருளும்படி தேவரீரை மன்றாடுகிறோம். ஆமீன்.